இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா இஞ்சியையும் பூண்டையும் தட்டி கல்லுல தட்டி எடுத்திருக்கேன். ஒன்னு ரெண்டாவது தட்டி எடுத்திருக்கேன். பூண்டு இஞ்சியை மட்டும் கொஞ்சம் நைஸா தட்டி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு பூண்டு வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சாறு பல்லுன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு பட்டை, இலையில வந்து கொஞ்சோண்டு இலை, அப்புறம் வந்து கல்பாசிப்பூ, ஒரு கிராம்பு. ரொம்ப வைக்கல, ஏன்னா கொஞ்சம் தான் செய்ய போறோம், அதனால ரொம்ப சேர்க்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு, வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ஒரே ஒரு தக்காளி பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப போட்டோம்னா புளிப்பு ஸ்மெல் வந்துடும், ஃப்ரைக்கான அந்த சிக்கன் ட்ரையாக இருக்கிற அந்த ஃபீல் வராது, கிரேவியாக மாறிடும். அதனால தக்காளி வந்து ஒன்றே ஒன்று மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கடல் எண்ணெய் ஊற்றுறேன்னா. இது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, ஏன்னா சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். பாருங்க எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, காஞ்சதில் வந்து இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது பொரிஞ்ச உடனே தட்டி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பாருங்க, நான் ரொம்பவும் நைஸா நறுக்கல, ஒன்னு ரெண்டா தான் நறுக்கிருக்கேன். ரொம்பவும் சேர்க்க வேணாம், சுக்கா வறுவலுக்கு ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து கருவேப்பிலை, பெரிய பெரிய இலையா இருக்கிறதுனால நான் பிச்சு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க வதங்கி வந்திருக்குது. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் சிக்கனை போடுறேன். சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, தண்ணி விட்டுச்சுன்னா நல்லா இருக்காது, கிரேவி மாதிரி ஆயிடும். அதனால இப்ப சிக்கன்ல இருக்க தண்ணியே வெளியில வரும் பாருங்க, அதுலதான் வேக வைக்க போறோம். இங்க பாருங்க சிக்கன்ல இருக்க தண்ணியே இங்க பாருங்க புரிஞ்சு வந்திருக்குது. இந்த தண்ணியே போதும், இதுலயே வேகட்டும். ஆனா அடிக்கடி அடி பிடிக்காம மட்டும் கிண்டி விடுங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக்சியில கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு வேணாம், சும்மா நான் தொட்டுக்கிறதுக்கு மட்டும் தான் செய்ய போகிறேங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்துருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வதங்கி வந்துருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தூள் ஒரு ஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும்னா மிளகு தூளை ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துறாதீங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன்.
தேவையான அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்றேன் இதே அதாவது ரொம்பவும் ஃபுல்லா வச்சிராதீங்க ரொம்பவும் கம்மியா வச்சிராதீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க வேக விடுங்க ஆனா வந்து அடி புடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க தண்ணி ஊத்திராதீங்க இதுக்கு வந்து தண்ணியா இருக்க கூடாது நான் இதிலே வேக விடுறேன் வேக விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்குது இத வந்து கிளறி மட்டும் விட்டுட்டுங்க தண்ணி ஊத்தாதீங்க இதுல இருக்க தண்ணியிலே வேகட்டும் தூரத்துல வெந்திருக்குன்னு பாத்துக்கோங்க ரொம்ப வெந்திருச்சுனா சிக்கன் நல்லா இருக்காது சிக்கன் மட்டும் எப்படி வெந்திருக்குன்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் இதிலே வேகட்டும் லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன் ஏன்னா அடியில வந்து அடி பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அதனால இங்க பாருங்க இவ்வளவுதான் தண்ணி இதை தெளிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் இதிலே நல்லா வேகட்டும் கொஞ்சம் பாதி வேகடு தான் வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இது வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா வரை நல்லா வெந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கிற வேண்டியதான் இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் இருந்த மிளகுத்தூளை போட்டுட்டு இறக்குங்க இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான் இங்கே பாருங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்